இப்பிள்ளையிலே தரம் எட்டில் அலகு அஞ்சில் அச்சரகணித கோவைகள் என்னும் பகுதியை நாங்கள் பார்ப்போம். தரம் எட்டில் அலகு அஞ்சில் அச்சரகணித கோவைகள் இதில் நாங்கள் பார்க்க போகிறது. ஒரு அச்சரகணித கோவையை ஒரு அச்சரகணித உறுப்பால் பெருக்குவது எப்படி என்று பார்ப்போம். சரி, பாருங்கள் பிள்ளைகள், ஒரு அச்சரகணித கோவைன்னு அதை ஒரு அச்சரகணித உறுப்பால் பெருக்குறது. உங்களுக்கு தெரியும் ஒரு அச்சரகணித கோவை என்பது என்ன. உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு அச்சரகணித கோவையை எம் சக எண் என்று வைப்போம். எம் சக எண், அப்போ இது ஒரு அச்சரகணித கோவை. அப்போ இந்த அச்சரகணித கோவையை ஒரு உறுப்பால் பெருக்கப்படும். ஒரு அச்சரகணித உறுப்பு என்று சொல்வது, நாங்கள் இப்போ ஒரு அச்சரகணித உறுப்பு ஏ என்று வைப்போம். அப்போ இந்த அச்சரகணித உறுப்பு ஏயால் இதை எப்படி பெருக்குறேன்னு பார்ப்போம். அப்போ இதை நாங்கள் இப்போ அடர் மூலம் என்ன ஒரு அடர் மூலம் செய்வோம். அப்போ ஒரு அடர்ன்னு சொன்னால் இது ஒரு அடரக்குருவோம் என்ன. நாங்கள் இப்போ ஒரு அடர் ஒன்று கீறணும்னு சொன்னால் இது ஒரு அடர் என்ன. காரணம் இது என்ன, இந்த அடரை சரி நாங்கள் ஒரு அடர் ஒன்று கீறிட்டோம். இந்த அடரை என்ன சரி பாருங்க பிள்ளை, அப்போ நாங்கள் ஒரு அடர் மூலம் கீறிட்டோம். இதை நாங்கள் எம் சக என்ன இல்லை, அப்போ இதில் எம் என்னென்று வச்சோம்னு சொன்னால் ரெண்டு அடர் இருக்கு. இப்போ ரெண்டாக பிரித்தா ஒரு சரி படத்தை பாருங்க, ரெண்டாக பிரித்தா எம் அது என் இது நாங்கள் ஏ என்று வைப்போம். உங்களுக்கு தெரியும் இல்லையிலே அதை நாங்கள் என்னென்று வச்சுனாங்க ஏ என்று வச்சுனாங்க. அப்போ ஏ என்று வச்சா இந்த அடரில் என்ன பிள்ளை இது அடரில் என்னென்ன இவ்வளே அப்போ பேர் உங்களை விளாங்கிட்டு எம்ஸாக என்ன. அப்போ இந்த உலாவும் மேம் உலாவும் என்ன என். அப்போ இந்த எம் என். அப்போ இப்போ உங்களுக்கு சதுரம் இல்லை செவ்வகம் என்ன, ஒரு அடர்ன்ற பரப்பளவு தெரியும் என்ன, நீளந்தர அகலம். ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு என்ன, நீளந்தர அகலம். அப்போ நாங்கள் இப்போ இந்த பகுதியை ஒரு ஒன்று ரெண்டு வைப்போம், இந்த பகுதியை ரெண்டு ரெண்டு வைப்போம். அப்போ இது பகுதி ஒன்று பகுதி ரெண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஒன்றின் பரப்பளவு என்ன, தனித்தனியாக காணப்படும். அப்போ ஒன்றின் பரப்பளவு, ஒன்றின் பரப்பளவு பாருங்கள் நீளந்தர அகலம். உங்களுக்கு தெரியும் பரப்பளவு என்ன வாய்பாடு, நீளந்தர அகலம். அப்போ நீளந்தர அகலம் என்று சொன்னால் நீளந்தர அகலம் தான் பரப்பளவு. இதுன்ற நீளத்தை பாருங்கள், இதுன்ற நீளம் என்ன, என்ன ஒன்றின் நீளம். அப்போ நீளந்தர அகலம், அப்போ நீங்கள் என்ன நீளந்தர அகலம். அப்போ இதையும் நாங்கள் எடுக்கலாம் என்ன, நீளம் தர அகலம். இது நீளம் இது அகலம் இல்லை, இதை நீங்கள் நீளந்தர அகலமாகவும் எடுக்கலாம். அப்போ இதன் பேர் நாங்கள் ஏதர எம். அப்போ ஏதர எம் என்று வைப்போம் என்ன. அப்போ ஒன்றின் பரப்பளவு என்ன, ஏதர எம். அப்போ அதான் என்ன ஏஎம். இதை நாங்கள் இப்போ ஏ என்று வச்சா அது எம் என்றால் இதுன்ற ஒன்றின் பரப்பளவு ஏதர எம். பாருங்க இது ஏ என்று வைங்க, அது எம் என்று வைங்க. இப்போ ஏதர எம் ரெண்டின் பரப்பளவு, இது ஏ என்று சொன்னால் இதுவும் ஏயாத்தான் இருக்கும். அப்போ ஏதர எம் இது இவ்வளோ ஏ என்று சொன்னால் இவ்வளோ என்னவா இருக்கும், ஏயா இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் ரெண்டின் பரப்பளவு, ரெண்டின் பரப்பளவு, ரெண்டின் பரப்பளவு என்ன, ரெண்டின் பரப்பளவு ஏதர என். அப்போ ஏஎன் சரியா பிள்ளைகள் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்டர் என்ன, ஒரு ஆர்டர்ன்றது இந்த நீட்டு ஆர்டர். நாங்கள் இந்த நீட்டு ஒரு செவ்வாய் வடிவமான இந்த ஆர்டரை இங்கே எம்சாக என் அதில் அச்சரன் கோவை. அப்போ இவ்வளோத்தையும் எம் என்று வைக்கிறீங்கள், இவ்வளோத்தையும் என் என்று வைக்கிறீங்கள், இது ஏ என்று வைக்கிறீங்கள். அப்போ இதை இதுண்ட பரப்பளவுன்றது என்ன நீளந்தர அகலம். அப்போ இது ஏதர எம். அப்போ ஏதர எம் ஏஎம் இது ஏண்ட இஞ்சே ஏதர என். அப்போ பரப்பளவு உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு சொன்னால் இப்போ மூணு நாங்கும் பன்னெண்டு தான், நான் மூன்றும் பன்னெண்டு. அதே போல தான் இங்கே எம் தர ஏ என்றாலும் உண்டு தான், அல்ல ஏதர எம் என்றாலும் உண்டு என்ன, ஏதர எம் அல்ல எம் தர ஏ ரெண்டும் உண்டு. ஏதர என் அல்ல எம் தர ஏ அப்போ ரெண்டும் உண்டு. அப்போ ரெண்டும் பரப்பளவு இப்போ நீங்கள் கூட்டுங்க, இந்த ஒன்றையும் ரெண்டையும் கூட்டலாம் என்ன, ஒன்று சாக ரெண்டு. ஒன்று ரெண்டு என்ன பரப்பளவு என்ன, ஒன்று ஒன்று ரெண்டு என்ன பரப்பளவு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன விட வந்த இந்த ஏஎம்ஐயும் இந்த ஏஎன்ஐயும் கூட்டு வரும். அப்போ இங்கே ஏஎம்ஐயும் அந்த ஏஎன்ஐயும் கூட்டு வரும். இப்போ உங்களுக்கு ஒரே அடியாக காணலாம். இது வந்து நாங்கள் தனித்தனி சின்ன சின்ன செவ்வாங்களாக கண்டுறாங்க. அப்போ இப்போ நீங்கள் சின்ன சின்ன செவ்வாங்களாக கண்டுனீங்கள் இனி பெரிய செவ்வாய் ஒரே அடியாகவே பெரிய செவ்வாயத்தின் பரப்பளவு கண்ட என்ன, பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு. அப்போ பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு அப்போ அதுவும் நீளம் தராகலாம். அப்போ நாங்கள் இப்போ என்ன பெரிய செவ்வாயத்தின் பரப்பளவுன்னு சொன்னால் பாருங்கள் இப்போலாம் எம்சாக என்ன இது ஏ. அப்போ ஏதர எம்சாக என் இதை நீங்கள் ஏ எம்சாக என்னென்று சொல்லலாம் என்ன. அப்போ பாருங்க பிள்ளைகள், அப்போ என்னென்று
இவ்வளவு தூண் தானே, இவ்வளவு பகுதி, இவ்வளவு பகுதியையும் நாங்கள் என்னென்ன வைக்கலாம், எம்சாக என், ஏன் எம்சாக என்னென்று வைக்கலாம், இது எம் அது என், அப்போ எம்சாக என், இவ்வளவு பகுதியும் எம்சாக என் இங்கே இருக்கு. அப்போ ஒரேடியாக பெரிய செவ்வகத்தின் பரப்பளவு ஏ எம்சாக. அப்போ இதில் வந்து உங்களுக்கு விளங்கும் ஒன்றேன் ரெண்டே ரெண்டுன்னு சாப்பிட, இதை நீங்கள் இப்போ ஒன்று ரெண்டு வச்சிங்கன்னு சொன்னால் இது ரெண்டு ரெண்டு வச்சா ரெண்டும் ஒன்று ஒன்றாத்தான் குடிக்கும். பாருங்க ஒன்று ரெண்டையும் கூட்டு ரெண்ட பரப்பளவு இந்த பெரிய செவ்வாயத்தின் பரப்பளவுக்கு சாப்பிடும். தேங்கத்தனி சின்ன சின்னனா நாங்கள் காணப்படுவோம், சின்ன சின்னனா காண்றது பெருசுக்கு சாப்பிடும். வெயில் வந்து என்ன சொல்லுவீங்க, ஆக இந்த ரெண்டும் சாப்பிடும், ஒன்று ரெண்டு சாப்பிடுண்டா. அப்போ இதான் உங்களுக்கு தெரியும் ஏ எம் சகன் யாருக்கு சமன், தேங்கத்தனி. அப்போ ஏஎம் சகையன் சரி பாருங்க பிள்ளை. அப்போ இவங்களுக்கு விளங்கிட்டு ஏ எம் சகையன் பரப்பளவை சமப்படுத்தினாங்கள் ஏஎம் சகையன். அப்போ பாருங்க அப்போ இப்போ அடைப்பு நிற்கிற மாதிரி வரும். அப்போ ஒரு அச்சரகணித ஒரு கோவையை ஒரு அச்சரகணித உறுப்பாளை பெருக்க நீங்கள் அடைப்பு நிற்கிற மாதிரி பாருங்க ஏ தர எம் ஏஎம் ஏ தர எம் ஏஎன். அப்போ ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு இப்போ விளங்கிட்டு ஏன்னா கணக்கு பார்ப்போம் சரி பிள்ளைகள், என்னதை பார்ப்போம், ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம். அப்போ அணு ரைட் உங்களுக்கு சுருக்கு ஆண்டு வரும் அல்ல அடைப்பு நீக்கு சுருக்கு என்ன கேள்விகள் வரலாம். சரி பார்ப்போம் ஒரு கணக்கு கொண்டு உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஒரு முதல் நாங்கள் ஒரு உலகமான வினாவை பார்ப்போம். உங்களுக்கு சுருக்கு என்ன சுருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு கொண்டு வரலாம். அப்போ கணக்கு கொண்டு வந்தால் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்த போல இது உங்களுக்கு இப்போ ஐந்து இருக்கு என்ன ஐந்து இருக்கு இஞ்சால எக்ஸகரண்ட். அப்போ இந்த அச்சரகணித கோவையை சுருக்கணும் இருந்தால் நாங்கள் இப்போ பார்த்துனாங்களே என்ன அடைப்பு குறிக்க முன்னுக்கு அஞ்சு இருந்தால் அதை நாங்கள் தனித்தனியை பெருக்கிற மாதிரி இப்போ பார்த்துருவாங்களா. அப்போ என்ன செய்யலாம் இந்த ஐந்தால் இந்த எக்ஸை பெருக்கும் ஐந்து தர எக்ஸ் சக இந்த ஐந்தால் நீங்கள் ரெண்டை பெருக்கணும் இந்த ஐந்தால் எக்ஸை பெருக்கணும் இந்த ஐந்தால் ரெண்டை பெருக்கணும். அப்போ அஞ்சு தர எக்ஸ் என்ன ஐந்து எக்ஸ் ஐ ரெண்டு பத்து. அப்போ இதான் உங்களுக்கு விட அப்போ இதை உங்களுக்கு அஞ்சு தர எக்ஸ் அஞ்சு தர ரெண்டு. அப்போ ஓகே அஞ்சு எக்ஸ் சக பத்து அடையாளங்களாக பார்க்கணும் இஞ்ச சக அடையாளம் இஞ்ச சக அடையாளம். இப்போ நேர நேராளை பிரிக்கினா நேர இஞ்ச நேரடையாளம் இஞ்சையும் நேரடையாளம். அப்போ நேர நேராளை பிரிக்கினா நேர் உங்களுக்கு தெரியும் ஒரே அடையாளங்களை பிரிக்கினா நேர் என்ன. அப்போ இங்கே பார்க்கணும் பிள்ளையிலே ஒரே அடையாளங்கள் என்ன சக அப்படி அவங்களுக்கு தெரியணும் ஒரே அடையாளம் பண்ண சகவை ஒரு சகவால பிரிக்கினா என்ன விட வரும் சக வரும் ஒரே அடையாளங்களை பிரிக்கினா சக. அதே போல் ஒரு மறைய மறையால பிரிக்கினாலும் நேராக பெரும் ஏன்னா அதுவும் ஒரே அடையாளம் மறைய மறையால பிரிக்கினா ஒரே அடையாளங்களை பிரிக்கினா சக வேறு வேறு அடையாளங்களை பிரிக்கினா என்ன வரும் மர நேர் தர மர 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 தர நேர் மர. அப்போ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ அச்சரகண்ட கோவையில் ஒரே அடையாளங்களை பிரிக்கினா சக வேறு வேறு அடையாளங்களை பிரிக்கினா மைனஸ். அப்போ உங்களுக்கு நான் ஒரு ஒரு ஐநூறு வினா உண்டா பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இந்த வினா விளங்கிட்டு ரெண்டாம் வினா வந்து நாங்கள் என்ன ஒரு மைனஸ் வர மாதிரி பார்ப்போம். அப்போ மூன்று இதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஏ சாய ரெண்டு. அப்போ இப்படி வந்தால் பாருங்க இந்த மூன்றால் நீங்கள் இந்த ஏயை பெருக்கணும் இந்த மூன்றால் ரெண்டை பெருக்கணும். அப்போ அடையாளம் பார்க்கணும் இது நேர் இது நேர். அப்போ நேர் தர நேர் என்ன நேர் தர நேர் நேர். அப்போ மூன்று தரையே மூன்று இஞ்ச நேர் இருக்கு இஞ்ச மறை இருக்கு. அப்போ நேர் தர மறை என்ன நேர் தர மறை என்றால் வேறு வேறு அடையாளம் அங்கே நேர் தர மர மர என்ன வேறு வேறு அடையாளம் மர. அப்போ மூவி ரெண்டு ஆறு மறையாறு. அப்போ இதான் உங்களுக்கு அடைப்பணிக்கிறதுனா விட வருது நாங்கள் இன்னொரு டயர் ஓகே. அப்போ இன்னொரு கணக்கு பார்க்கும் அப்போ இன்னொரு கணக்கு உங்களுக்கு சரியா பிள்ளைல. அப்போ இன்னொரு கணக்கு தந்துருக்கு மூன்று டென்டே சாயம் மூன்று என்ன. அப்போ இன்னொரு கணக்கு உண்டு உங்களுக்கு மூன்று டென்டே சாயம் மூன்று. அப்போ இதுவும் இப்போ அதே போல நாங்கள் செய்ய போகிறோம் பாருங்க இந்த மூன்றால் இந்த ரெண்டே பெருக்குவோம் என்ன அடையாளம் நேர் நேர். அப்போ ஒரே அடையாளங்களை பெருக்கினா சக. அப்போ மூவி ரெண்டு ஆறு இணைப்பாங்க இங்கே நேர் இங்கே மர வேறு வேறு அடையாளங்களை பெருக்கினா மர. அப்போ என்ன விட வரும் மும்மூண்டு ஒம்பது டைட். அப்போ உங்களை விளங்கிட்டு மூவி ரெண்டு ஆறு மும்மூண்டு ஒம்பது டைட். நாங்கள் இன்னொரு வினாவினையும் பார்ப்போம். அப்போ இன்னொரு வினாவினை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக உலகமான வினாக்கள் தான் ரைட் என்ன எட்டு மூன்று வாய் சக எக்ஸ். இப்படி இவ்வாறு வினாக்கள் வரல
உங்களுக்கு வந்தால் நீங்கள் என்ன சொன்னோம், இந்த முன்னு கட்டால் இந்த மூன்று வயப் பெரிய ஒரே அடையாளங்களே, நம்ம சாக சகதர சக நேர் தர நேர் நேர பெண் மூன்று 24 வாய். அடுத்த பாருங்க பிள்ளையே, இஞ்ச எக்ஸ் இருக்குது, அப்போ எட்டு இருக்குது, அப்போ எட்டால் எக்ஸ் ரெண்டும் ஒரே அடையாளங்கள் சக சக, அப்போ சக வேண்டாம் விட வரும் எட்டு தர எக்ஸ் எத்தனை எட்டு எக்ஸ், அப்போ நீங்கள் இதே எட்டு எக்ஸ் என்று போடணும், பெண் மூன்று 24 வாய் எட்டு தர எக்ஸ் வந்து எட்டு எக்ஸ் டைட். ஓகே, அப்போ உங்களுக்கு இப்போ அச்சரகணித ஒரு கோவையை நாங்கள் ஒரு ஒரு முதல் எண்ணாளர் பெருக்கிறோம், இப்போ முன்னுக்கு ஒரு எண்ணாளர் பெருக்கிறோம் எண்ணி நாங்கள் அந்த கோவையை ஒரு அச்சரகண உறுப்பால் பெருக்கிற மாதிரியும் கணக்கு வரல பாருங்கள், என்ன உறுப்பால் பெருக்கிற முறையும் ஒரு கணக்கு கொண்டு வரலாம். அதை நாங்கள் இப்போ பார்த்து நாங்கள் இப்போ பார்த்தது போல் இப்போ உதாரணத்துக்கு முன்னுக்கு ஒரு ஏ இருக்கு என்ன, இது ஒரு அச்சரகணித உறுப்பு, அப்போ இந்த ஏயால் பின்னுக்கு உங்களுக்கு என்ன வரப்போகுது எக்ஸ் ஹைண்ட் ரைட். அப்போ இதுக்கு நாங்கள் சுருக்க சொல்லி கேட்டால் என்ன செய்ய போகிறீங்க ரைட், முதல் முதல் நாங்கள் கணக்கு வைப்போம். அப்போ இந்த ஏயால் முதல் பார்த்தவளை நான் அடைப்பே பெருக்கிறேன், ஏயால் எக்ஸை இந்த ஏயால் அஞ்சு, அப்போ ஏ தர எக்ஸ் அப்புறம் ஒரே அடையாள சாக ஏ தர அஞ்சு, அப்போ ஏ தர எக்ஸ்ன்றது என்ன பிள்ளை இது ஏஎக்ஸ், ஏ தர அஞ்சுன்றது அஞ்சு, நாங்கள் இதில் வந்து பாருங்கள் ஏ அஞ்சுன்ற இதில் எண்ணு என்ன, அப்போ தெரியா கணியத்தை பின்னுக்கு போடுறது ஒரு எண்ணை முன்னுக்கு போடுவோம், இப்போ அஞ்சு என்ன ஏ அஞ்சுன்னு சொல்லக்கூடாது, இப்போ ஐந்து தான் போடுவோம். ஓகே, அப்போ இந்த கணக்கு கொண்டு நாங்கள் பார்த்துக்கோம் ரைட், இன்னொரு கணக்கு கொண்டு பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அப்போ இன்னொரு கணக்கு எப்படி வருமென்று சொல்லி என்ன பார்ப்போம். சரி, இப்போ உங்களை பாருங்க மூன்று எக்ஸ் என்ன மூன்று எக்ஸ் இதுக்கு இப்போ அஞ்சு வாய் சக ஒன்று, அப்போ இப்படி ஒரு கணக்கு கொண்டு இருந்தால் பாருங்க இதில் இது என்ன அச்சரானத உறுப்பு மூன்று எக்ஸ் இஞ்ச ஹோவை, அப்போ இதை நீங்கள் இந்த மூன்று எக்ஸால் இந்த அஞ்சு வயப்பு இருக்கணும், இந்த மூன்று எக்ஸால் ஒன்றை பெருக்கணும், இப்போ மூன்று எக்ஸால் அஞ்சு வயப்பு இருக்கு முதல் என்ன இந்த எண்களை பெருக்குங்க, அப்போ மூ அஞ்சு பதினஞ்சு எக்ஸ் தர வையன் எக்ஸ் ஒய் எக்ஸ் தர வையன் எக்ஸ் ஒய் சாக, இப்போ மூன்று எக்ஸால் ஒன்றை பெருக்கினா மூன்று மூன்று, அப்போ மூன்று எக்ஸ் என்றே விட வரும் சரி பார்த்தீங்கன்னா மூன்று எக்ஸ் அஞ்சு வயசாக ஒன்றுன்றா உங்களுக்கு இது ஈஸியான வினா என்னங்க மூன்றாம் வினாவை பார்ப்போம். இதில் உங்களுக்கு ரெண்டு வாய் தந்து இங்கே உங்களுக்கு என்ன தரலாமே ரெண்டு வாய் ரெண்டு வாய் தந்துட்டு இங்கே உங்களுக்கு ஏ சயாரண்டு வைப்போம், இப்போ என்ன விட வரப்போதும் இந்த ரெண்டு வையால் நீங்கள் ஏஐ பெருக்குவீங்க, இப்போ ஏஐ பெருக்கினா ரெண்டு தர ரெண்டு தர ஏ வந்து அப்போ ரெண்டு ரெண்டு வையேன்னு சொல்லலாம் ரெண்டு வைய இஞ்ச நேர் இஞ்ச மர வேறு வேறு அடையாளம் வந்தால் நேரும் மறையும் வந்தால் மர, அப்போ ஈராறு பன்னெண்டு வை, அப்போ ரெண்டு வை தர ஏன்றா ரெண்டு வைய அப்புறம் ஈராறு பன்னெண்டு அந்த வையும் பெரும் பெருக்கக்குள்ள அந்த பையும் உங்களுக்கு வேறு. ஓகே, நாங்கள் இன்னொரு கணக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு இன்னொரு கணக்கு முன்னுக்கு மைனஸ் வர மாதிரியும் கணக்கு வரல, முன்னுக்கு என்ன மாதிரி மர என்ன முன் இதில் நாங்கள் முன்னுக்குலாம் நேர் வந்திருக்கு, அப்போ நேர் வந்த மாதிரி கணக்கு பார்த்துட்டு ஏன்னா உங்களுக்கு முன்னுக்கு மர வர மாதிரியும் கணக்கு வரல, அப்போ மர வர மாதிரி ஒரு கணக்கை பார்ப்போம். இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் என்ன மர ரெண்டு எக்ஸ் இதுக்குள்ள பாருங்க ஏ சக ஆறு, அப்போ இப்படி ஒரு கணக்கு கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அப்போ இப்படி ஒரு கணக்கு வந்தால் இந்த அடையாளங்களை பார்க்கணும், ஒரே அடையாளங்களை பெருக்கினா நேரெண்டும் வேறு வேறு அடையாளங்களை பெருக்கினா மறை, அப்போ இதில் பாருங்கள் இந்த மர ரெண்டு எக்ஸாலே இதை பெருக்க போகிறீங்க, இந்த இதால் ஆறை பெருக்க போகிறீங்க, முன்னுக்குள்ளாலையும் பெருக்கணும், மர ரெண்டு எக்ஸால் ஏஐ பெருக்கினா இப்போ வந்து மர நேர் வேறு வேறு அடையாளம் இதுக்கு மர இருக்குது நேர் இருக்குது ஒன்று அடையாளம் பாட்டிக்கு நேர் சக, அவன் மர தர சக என்றால் வேறு வேறு எல்லாம் மர என்று வரப்போகுது எனக்குள்ள தெரியும், இந்த ரெண்டால் ஏஐ பெருக்கினா ரெண்டு ஏ எக்ஸ் இஞ்ச மர இருக்குது இஞ்ச பிளாஸ் இருக்குது, அப்போ வேறு வேறு அடையாளம் மர ஈராறு பன்னெண்டு எக்ஸ் இப்போ வேறு நாட்களும் இங்கே ஃபுல்லாக விடக்கூடாது அடையாளத்தை பார்க்கணும், மர இருக்குது நேர் இருக்குது வேறு வேறு அடையாளம் மர தர நேரண்டா மர ரெண்டு தர என்ன ரெண்டு தர ஏ அப்போ ரெண்டு தர ஏ தர எக்ஸ் அப்போ ரெண்டு எக்ஸ் அல்ல ரெண்டு எக்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஏ எக்ஸ் இல்லை ரெண்டு எக்ஸ் இஞ்ச ஈராறு பன்னெண்டு எக்ஸ் அடையாளம் பார்க்கணும். ஓகே, நாங்கள் இன்னொரு வினாவினே பார்க்கும், அப்போ இன்னொரு வினா இப்போ மர அஞ்சு எக்ஸ்
இதில் உங்களுக்கு ஏ சாய டென்ட். அப்போ இவ்வாறான ஒரு வினா வந்தால் என்ன செய்வீங்க? நீங்கள் பெருக்கோள். இப்போ அடையாளத்தை பாருங்கள், இதில் மறை இருக்குது, இங்கே நீர் இருக்குது. அப்போ வேறு வேறு அடையாளம், அப்போ வேறு வேறு அடையாளம் பண்ணால் மறை. இந்த அஞ்சால் நீங்கள் ஏ பெருக்கணும், அஞ்சால் இந்த அஞ்சு எக்ஸால் ஏ பெருக்கணும். அப்போ நாங்கள் அஞ்சு எக்ஸால் ஏ பெருக்க அஞ்சு எக்ஸ்ஏன்னு சொல்லலாம். அதில் அஞ்சு ஏ எக்ஸ் ரெண்டும் சரி. அப்போ மறதர நேர்மறை எனி பாருங்கள், அடையாளம் தான் முக்கியம். இந்த மறையால் இந்த மறையை பெருக்க பாருங்கள், மறதர மறதர மறை ஒரே அடையாளம். அப்போ ஒரே அடையாளங்களை பெருக்கினா நேர். அப்போ மறதர மறை நேர் ஐ ரெண்டு பத்து இஞ்சு எக்ஸ் ரெண்டு பேரும் ஐ ரெண்டு பத்து எக்ஸ்எம் பெருக்கணும் பாருங்கள். அதாவது ஒரு இது அச்சரான ஏதோ கோவை, இந்த கோவைக்கு முன்னுக்குள்ளே ஒரு பல ரெண்டையும் பெருக்கணும். அப்போ இவரால் இவரை பெருக்க அஞ்சு இந்த ஏஎக்ஸ் இந்த மூன்றும் பெரும். இப்போ அஞ்சு எக்ஸ் இல்லை அஞ்சு எக்ஸ் மறு வேறு வேறு அடையாளம் மறு இது ஒரே அடையாளம் சாக. அப்போ என்னென்ன வரப்போது ஐ ரெண்டு ஐ ரெண்டு பத்து இந்த எக்ஸ் பத்து எக்ஸ் ஓகே. நாங்கள் இன்னொரு வினாவினையும் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு மிக உலகுவான வினாக்கள்லாம் தரமிட்டில் அச்சரகணித கோவை இது அப்படி தரம் ஒன்பது பத்து பதினெண்டுக்கும் தொடர்ந்து இவ்வாறான வினாக்கள் வருவதுண்டு. அப்படி இப்படி வரும்போது நீங்கள் இதில் பிள்ளைகள் விடக்கூடாது. சரி, அடுத்து நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு இதில் உங்களுக்கு இப்போ மறையன்னு மறை எக்ஸ்ன்றது வந்து இதில் உங்களுக்கு டென் எக்ஸ் சயஞ்சு. அப்போ இப்படி வந்தால் இவ்வாறான வினாவும் ஒரு இலகுவான வினா. இந்த மறை எக்ஸால் இதையும் பெருக்கணும், இவரையும் இங்கே பெருக்கணும். மறை எக்ஸால் இவரை பெருக்கினா என்ன வரும்? மறதர நேர் மறை இந்த ரெண்டு இருக்குது. அப்போ நாங்கள் இலக்கத்தை தான் முன்னுக்கு போடுவோம். எக்ஸால் எக்ஸை பெருக்கினா உங்களுக்கு தெரியும் அதுமே எக்ஸால் ஒரு எக்ஸை பெருக்கினீங்கன்றா அது சுட்டியெல்லாம் படைப்பீங்க. எக்ஸ் வர்க்கம் அடி அந்த பெருக்குப்படைக்கு அடிக சமுதாயம் பெருக்குப்படைக்கு அடுக்குகள் வந்து கூட்டுப்படும். அப்போ ஒன்று ஒன்று டென்ட். அப்போ எக்ஸ் டென்ட் நீங்கள் சுட்டிகளை அப்புறம் படிப்பீங்களா? அப்போ எக்ஸால் எக்ஸை பெருக்க எக்ஸ் வர்க்கம் என்று வரும். உதாரணத்துக்கு எக்ஸ் வர்க்கத்தால் எக்ஸை பெருக்கணும்ன்றா அது எக்ஸின் மூன்று ரெண்டு வரும். எக்ஸ் கணம் இந்த ரெண்டு இஞ்சு ஒன்று இருக்குது, ரெண்டே மண்டையும் கூட்ட மூன்று. அது பெருக்குப்படைக்க சுட்டி விரியும்படி அடிக சமுதாயம் அடுக்குகள் கூட்டுப்படும். இப்போ ரெண்டு மூன்று மூன்று. அதே போல் இப்போ உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ் தர எக்ஸின்ற மூன்று ரெண்டு சொன்னால் என்ன விட வரணும்? எக்ஸின்ற நாலு ரெண்டு வரும். மேன் இங்கே ஒன்று இருக்குது, அப்போ ஒன்று மூன்றும் கூட்டுப்படும் எக்ஸின்ற நாலு. அப்போ இவ்வாறு தான் இதை பாருங்க. அப்போ எக்ஸால் எக்ஸை பறிக்கணும் எக்ஸ் வரைக்கும் இன்னுக்கு ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, ஒரு ரெண்டு டென்ட் வேறு வேறு அடையாளம் மறை. அப்போ ரெண்டு இது எக்ஸ் இது எக்ஸ் தர எக்ஸ் எக்ஸ் வர்க்கு மறையால் மறைய பிரிக்கிறீங்கன்னா ஒரே அடையாளம் சாக. ஒரே அடையாளம் என்ன சாக? அப்போ எக்ஸ் தர அஞ்சுன்னா விளக்கத்தை தான் முதல் போடணும். அப்போ அஞ்சு எக்ஸ் சாக அஞ்சு எக்ஸ் என்று விட வரும். விளக்கத்தை நீங்கள் முதல் முதல் போட வேண்டி வரும். அப்போ இன்றைக்கு அச்சரான கோவையில் இந்த பெருக்கேக்க அடையாளங்களை பார்க்கணும். ஒரே அடையாளம் நேர் தர நேர் நேர் மறை தர மறை நேர் ஒரே அடையாளங்களை பெருக்கேக்க நேர் என்றும் வேறு வேறு அடையாளங்களை பெருக்கேக்க மறை என்றும். அதை வச்சுக்கொண்டு அந்த மறையும் இதுக்கு நேரும் இருக்குது. வேறு வேறு அடையாளம் மறை இஞ்ச மறை இஞ்ச மறை ஒரே அடையாளம் வந்து சாக. அப்போ எக்ஸால் அஞ்சு பிறக்காது அஞ்சு எக்ஸ் ரைட் ஓகே. நாங்கள் அச்சரானித கோவையில் உங்களுக்கு இவ்வாறான வினாக்கள் வந்தால் செய்வது இலகுவாக இருக்கும். சரி என்ன இதே உங்களுக்கு நான் முதல் பார்த்தவங்கள படத்துலேயும் தரலாம். இதே கணக்கு ஒரு படத்துலேயும் சுருக்க சொல்லி வரலாம். என்ன படத்தில் என்ன ஒரு செவ்வாதை தந்து போட்டு உங்களுக்கு சுருக்க சொல்லி வரலாம். இது ஒரு செவ்வகம் தந்துருக்கு. அப்போ செவ்வகத்தை தந்து போட்டு இந்த அடரை நீங்கள் ஏன்னா உங்களுக்கு எவ்வாறான வினாக்கள் வருது ஒன்று இந்த அடரை நீங்கள் சுருக்க சொல்லி வரலாம். என்ன பாருங்க அப்படி இதை நீங்கள் சுருக்கணும். இதில் உங்களுக்கு ஏசாக அஞ்சுன்றது வந்து என்ன ஏசாக அஞ்சுன்றது வந்து இங்கே என்னென்னு தெரியணும் ஒரு எக்ஸா தந்தா. அப்போ என்ன என்ன அந்த படத்தை கிரிப்பு உங்களுக்கு என்ன வினா இருக்குன்னு முடியாது. வினாக்கள் வரைக்குள்ளே கீழே ஏறப்பட்டு அந்த இந்த உருவு இருக்குது. இந்த உருவின் பரப்பளவு காட்டுவதற்கு அடைப்புக்குறிகள் இது. அப்போ உங்களுக்கு இப்போ நாங்கள் இந்த பரப்பளவு காரணத்தை சுருக்க சொல்லி காட்டும். இந்த பரப்பளவு நாங்கள் படித்தாங்க அந்த பரப்பளவுண்டே என்ன நிகழந்தர ஆகலம். அப்போ அடைப்புக்குறியோட போகலாம். பரப்பளவு வந்து நிகழந்தர ஆகலாம். அப்போ நிகழம் என்ன ஏசாக அஞ்சு. அப்போ ஏசாக அஞ்சு அரை எக்ஸ்ன்றதும் எக்ஸ் தர ஏசாக அஞ்சு ரெண்டும் சொல்லல ரெண்டு மூன்று தான். அப்போ எக்ஸ் தர ஏசாக அஞ்சுன்னு போடலாம். நாங்கள் படித்தபடியா ஏசாக அஞ்சு தர எக்ஸும் எக்ஸ் தர ஏசாக அஞ்சும் உண்டு. இப்போ நீங்கள் அடைப்பு நீக்கணும். எக்ஸ் தர ஏ என்ன எக்ஸே இதை பார்த்துட்டு எக்ஸால் ஏ பெருக்கணும் இந்த எக்ஸால் அஞ்சே பெருக்கணும். எக்ஸால் அஞ்சே பிரிக்கினா அஞ்சு எக்ஸ் இதில் எல்லாம் ஒரே அடையாளம் சாக. அப்போ இதில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பாருங்க பரப்பளவுன்னு சொன்னால் அப்போ இதாவது சுருக்குறேன் அடைப்பு நீக்கி சுருக்குறது ரைட் ஓகே. பில்லு சரி ஓகே. மீண்டும் சந்திப்போம். பாய்.